ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல, பட் நான் சர்ச் பண்ண வரைக்கும் கிடைக்கல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழு பாவக்காய் கறி. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பழு பாவக்காய் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவக்காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா கலர் வந்துட்டு இந்த மாதிரி பேல் க்ரீன் கலரில் தான் இருக்கும். டார்க் க்ரீனில் இருக்காது, மைல்டான ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். இந்த மாதிரி இதை குட்டி குட்டியாக இருக்கும். ப்ளஸ் இது வந்துட்டு கசப்பே சுத்தமாக இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாவக்காய். இதுவும் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நீல வாக்கில் நாலாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் எடுத்து நாலாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சைஸில் கட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நல்லா இந்த கத்திரிக்காய் கறி அப்புறம் வந்துட்டு மட்டன் கறி மாதிரி வந்துட்டு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கடித்து சாப்பிடும் போது. அதனால் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தை வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைக்க போகிறோம். ஸோ 10-15 போல் சின்ன வெங்காயம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைக்க போகிறேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதில் வந்துட்டு சோம்பு ஒரு டியூஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். சோம்பு வந்துட்டு நல்லா வெடித்ததும் அதில் சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெங்காய பேஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். அந்த பேஸ்ட் வந்துட்டு ஃபைனாக நல்லா வதங்கிடணும். ஸோ நல்லா சுண்டை வறுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த பொருளை வந்துட்டு ஆட் பண்ணணும். வதங்கிருச்சு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு டியூஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா இதை வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த இஞ்சி பூண்டு விழுதோட வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது வதக்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துடலாம் அதில். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தக்காளி இதில் ஆட் பண்ணி இதையும் நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். தக்காளி கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறமா இதில் நம்ம வந்துட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பழு பாவக்காய் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சதுன்னா செஞ்சு பார்த்துட்டு உண்மையிலே எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா சார்ட் பண்ணிக்கோங்க. அது கூட 4 கருவேப்பிலையும் சேர்த்து நான் நல்லா வதக்கிட்டுருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பாவக்காய் இதில் நம்ம சேர்த்துடலாம். ஸோ ஒவ்வொன்றையும் வந்துட்டு தனித்தனியாக வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கினாதான் ஒவ்வொன்றுக்கும் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லா வேகும் இந்த ஆயிலில். ஸோ இப்போ இது வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது அந்த வெங்காயம் தக்காளி அந்த மசாலா அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வந்துட்டு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணால் டேஸ்ட்டு பிடிக்கும். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு 1.5 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் கறி மசாலாத்தூள், கடையில் வைக்கக்கூடிய சக்தி கறி மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட மஞ்சத்தூள் உப்புத்தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 15-20 மினிட்ஸ் வரைக்கும் மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட பழு பாவக்காய் கறி வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இது லைக் வந்துட்டு மட்டன் கறி, காளான் இந்த மாதிரி நம்ம சாப்பிடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஆப்ஷனலாக நல்லா டேஸ்ட்டாக நல்லா டிலைட்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.